படம் பாத்துட்டீங்களா? ஐயா படம் பார்த்தேன், வெரி ஆசம், செம்மையா இருக்குங்க, வேற லெவல். பட் நான் நினைச்சே பார்க்கல சார் வந்து இந்த மாதிரி மோகன்லால் சார் லாஸ்ட்ல மட்டும் இருந்துடுவாங்க. பட் நான் பயங்கரமா இருக்கு பாலா சார் பண்ணிட்டீங்க சார், ஆசம் சார், நாங்கள் நினைச்சே பார்க்கல நீங்க இந்த அளவுக்கு பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசமா இருந்தது. கீர்த்தி சுரேஷ் மேம்லாம் பண்ணிட்டாங்க, அர்ஜுன் சார் ஆக்டிங்லாம் வாவ் அப்படின்ற மாதிரி இருந்தது. எல்லாமே சூப்பர் சார், எதுவுமே சொல்றதுக்கு இல்லை, வார்த்தையில் ஆக்சுவலி. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நீங்கள் மேலே 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 கொடுத்துட்டே இருக்கீங்க, இன்னும் நீங்கள் கொடுத்துட்டே இருப்பீங்க. ஆல் தி பெஸ்ட், ஆல் தி வெரி பெஸ்ட். விஷுவல்ஸ் எல்லாமே அப்படியே உண்மையானது மாதிரியே தான் இருந்தது. ஆக்சுவலி நாங்கள் நினச்சோம் ஓகே இது வந்து பாகுபலியை இது பேஸ் பண்ணி தான் எடுத்திருப்பாங்க போல், அந்த மாதிரி அந்த இது சீன்லாம் நிறைய அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அவங்க வந்து குரூப் போட்டு சொல்லுவாங்க இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு, மோகன்லால்லாம் வந்து சொல்லுவார் என் கூட யார் வரீங்க, நான் வரேன் நான் வரேன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதெல்லாம் நாங்கள் நினச்சோம் ஓகே நார்மலாக தான் இருக்க போகுது அப்படின்னு பார்த்தா அப்படியே உண்மையான அது மாதிரியே இருக்கும். அந்த வேறு லெவல், அந்த எடிட்டிங்காக இருக்கட்டும் எல்லாமே பயங்கரம் ஓசமுங்க, பிச்சு உதறிட்டாங்க வேற லெவல். அதெல்லாம் வார்த்தையே இல்லைங்க, வந்துக்கினே இருக்குங்க அந்த மாதிரி வார்த்தையே இல்லை. அல்டிமேட் பிச்சு ஓடிடுறது நல்லா இருக்கு ப்ரோ, எல்லாமே நல்லா இருக்கு ப்ரோ. தமிழ் டைலாக்லாம் செம்மையா இருந்துச்சு, ஆர்பி பாலானா போட்டிருக்காரு செம்ம நல்லா இருந்துச்சு. வேற லெவல்னா நல்லா இருக்கு சார், நல்லா படம் சூப்பராக இருக்குங்க, ரொம்ப நல்லா இருக்கு. ஹிஸ்டாரிக்கல் செம்ம ஆக்டிங், அவர் எப்பவுமே சொல்லுவாங்க நல்லா, அவர் எப்பவுமே சூப்பராக பண்ணுவார். பிரியதர்ஷன் சார் செம்ம சூப்பராக இருக்கு, படம் இல்லை நடிச்சிருக்க எல்லாருமே செம்ம ஆக்டிங் சூப்பராக இருக்கு, படம் சூப்பராக இருக்கு. விசுவல்ஸ்லாம் செம்ம வேறு லெவலில் இருக்குது. உண்மையிலேயே எப்படி சொல்கிறது, பாகுபலிக்கு முன்னாடி பண்ணியிருந்தாங்கன்னா வேற ஒரு சூப்பராக இருக்கு, எக்ஸ்ட்ரா படம் சூப்பராக இருக்கு சார். நல்லா நடிச்சிருக்காங்க, ஆனால் அவங்களோட கேரக்டர் செம்மையாக இருந்தது. அந்த சைனாக்காரங்க சொல்லியிருந்தாங்களா, அவரோட செம்ம செம்ம கேரக்டர், அவரும் சூப்பராக நடிச்சிருக்காரு. எல்லாமே நல்லா இருந்துச்சு, வேற லெவலில் இருக்கு. இல்லை எல்லாருமே இல்லை ஸ்கோப் பண்ணிக்கோங்க, எல்லா நடிப்பும் நல்லா இருந்துச்சு. எண்டு வந்து ரொம்ப ஃபீலாக இருந்துச்சு, ஒரு பிரம்மாண்டமாக இருக்குது. எதிர்பார்க்கல, இப்படி ஒரு படம் இப்படி இருக்குன்னு எதிர்பார்க்கல, நல்லா இருந்துச்சு, அருமையாக இருந்துச்சு, ரொம்ப அருமையாக இருக்குது, நல்லா இருக்குது, ரியல் ஹிஸ்ட்ரி மூவி மாதிரி இருக்குது, நல்லா இருக்குங்க. பாகுபலிக்கு இணையாக வந்து பிரபு சார், அர்ஜுன் சார், மோகன்லால் சார் எல்லாமே ஈக்குவல் கேரக்டர், எல்லாமே ஈக்குவல் கேரக்டர், பிரம்மாண்டமாக இருக்குது. ஏன்னா வரலாற்று இது மாதிரி வரலாற்று கதைகள் வந்து ரொம்ப காலமாச்சு. இப்போ வந்து இந்த படம்லாம் திரும்ப வரும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, சூப்பராக இருக்குது படம், சூப்பராக இருக்குது, ஹிட்டு, வெரி ஹிட். படம் ரொம்ப நல்லா இருக்குது, பாகுபலிக்கு அப்புறம் ரொம்ப நல்ல படம் இது, பார்க்கலாம், ரொம்ப நல்ல படம். மோகன்லால் சாரோட நடிப்பு ரொம்ப நல்லா இருக்குது, எல்லா கேரக்டருமே நல்லா நடிச்சிருக்காங்க, எல்லாமே நல்ல படம் தான், எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க, யாருமே குறை இல்லை. இதில் அர்ஜுன் சாரும் நல்லா நடிச்சிருப்பார், படம் நல்லா இருக்குது, நல்லா இருக்குது, நல்லா அருமையாக இருக்குது, அருமையாக பண்ணியிருக்காரு, சூப்பர். 1600 ஃபஸ்ட்டு ஃப்ரீடம் ஃபைட்டர் ஆஃப் இந்தியான்னு அவர் குஞ்சாலிமா இருக்கார். இந்த மாதிரி நிறைய படம் வந்தால் நம்ம தேசப்பட்டிருக்கு இன்னும் வலியுறுத்துகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்தால் மக்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்க, நல்லா பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லா ரசிக்கிறாங்க, நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. சாரோட ஒர்க் பண்ணுறது 3வது படம் எனக்கு, புலிமுருகன், தென் லூசிஃபர், அண்ட் இப்போது மரக்கார். இது வந்து அதான் ஓடிடின்னு சொல்கிறப்ப ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது, இப்போ தேட்டரில் பார்க்குறப்ப சந்தோஷமாக இருக்குது. இது தேட்டரில் பார்க்க வேண்டிய படம் கிட்டத்தட்ட. அதை பிரியன் சார், ஒரு பெரிய டீம் இருக்குது இதில், திரு சார் கேமரா, சாபு சுரீல் சார், ஒரு பெரிய பாகுபலி ரேஞ்சுக்குள்ள படம் இது. அதில் நான் ஒரு பார்ட்டாக இருக்கிறதுல நான் சந்தோஷப்படுறேன். இல்லை நான் இதுலேருந்து இந்த ஃபீல்டு வந்து கிட்டத்தட்ட 26 இருக்கேன், டைலாக் அண்டு டப்பிங் ஃபீல்டில் கிட்டத்தட்ட 100 படத்துக்கு மேலே கடந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோடய அனுபவங்களை தான் இதில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் நிறைய மறக்கட்டும், ஒரு டப்பிங் படம்னா ஒரு 20 முடிச்சுருவாங்க, இது கிட்டத்தட்ட வந்து 6 ஒர்க் பண்ணோம். இது பெரிய ப்ராஜெக்ட், ஈவன் பாகுபலின்னு சொல்லலாம், அது அந்த மாதிரி பேட்டர்ன் உள்ள படம். டைலாக் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த படத்தில் இருக்குது. ஸோ அந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த இந்த இடத்துல பிரியதர்ஷன் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன், ஆண்டனி பெரம்பவர் சாருக்கும், ப்ளஸ் லால் சாருக்கும் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த படம் முதல்ல வாழ்த்து சொல்லணும்னா ரைட்டர் ஆர்பி பாலா, அதாவது ஒரு ஹிஸ்டாரிக்கல் படத்தை மோகன்லால் சார், அர்ஜுன் சார், கீர்த்தி சுரேஷ் அண்டு மோகன்லால் சாரோட சன்னு பிரணவ் மோகன்லால், அசோக் செல்வன், இவங்க எல்லாருமே ஹிஸ்டாரிக்கல் தமிழ் பேசியிருக்காங்கன்னா அது ஆர்பி பாலா சாரால் மட்டும்தான் முடியும். அந்தளவுக்கு பக்காவாக டயலாக் சொல்லி கொடுத்து கிளியராக எடுத்திருக்கார், அவ்வளோ பக்காவாக டயலாக் பேசியிருக்காங்க எல்லாருமே. அதே மாதிரி இந்த படத்தில் சாங்ஸ் அதுவும் ஆர்பி பாலா சார் தான் எழுதியிருக்காருன்னு கேள்விப்பட்டேன், ரொம்ப நல்லா இருக்குது. ஈச் அண்ட் எவ்ரி சாங்கு போர் அடிக்கலை, எந்திரிச்சு வெளியே போகலை யாரும், எனக்கு நான் பார்த்த வரைக்கும் ஆடியன்ஸ் யாருமே இல்லை, அந்தளவுக்கு கேட்குற அளவுக்கும் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். இந்த படத்தில் மோகன்லால் சார், அவரோட சன்னு,
கீர்த்தி சுரேஷ், அர்ஜுன் சார், அசோக் செல்வன், அப்புறம் மலையாள ஆக்டர்ஸ்லாம் இருக்காங்க. எல்லாருமே அவங்கவுங்க போர்ஷனை அவ்வளோ நிறைவாக பொறுப்பாக கரெக்டாக பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு மெயின்லி இந்த கிங்கு பிரியதர்ஷன் சார் அல்டிமேட்டு சீனை அவ்வளோ கிளியராக புரிகிற அளவுக்கு ஒரு ஹிஸ்டாரிக்கல் படத்தை கொடுக்க முடியும்னா அது சாரால் மட்டும்தான் முடியும். அதனால தான் அவர் சார் வேறு லெவலில் இருக்கார். அதே மாதிரி மோகன்லால் சார் ஒரு ஃபைட் பண்ணியிருப்பார், அப்படியே ட்விஸ்ட் பண்ணியிருப்பார். எப்படி அவரால் மட்டும்தான் அந்த மாதிரி ஃபைட்லாம் பண்ண முடியும்? இந்த படத்துக்கு மெயினாக பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட் ஸ்கோர் சூப்பராக இருக்குது. சவுண்ட் எஃபெக்ட்ஸ் ஒரு இந்த போர்க்காட்சிகளாக இருக்கட்டும், நார்மல் சவுண்டு, வால் ஃபைட்டு, இந்த இதுக்கெல்லாமே சவுண்ட் எஃபெக்ட்ஸ் அவ்வளோ பர்ஃபெக்ஷனாக அமைஞ்சிருக்கு. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. தயவு செஞ்சு ஃபேமிலியோடு வந்து பாருங்கள், தமிழ் வெர்ஷன் பாருங்கள். தமிழ் அவ்வளோ பக்காவாக பண்ணியிருக்காங்க. அதாவது பாகுபலியில் வந்து வந்த மாதிரியே விட இது வேறு ஜேனர். ஆக்சுவலாக பாகுபலி ஒரு இது இருக்கு இல்லையா, அந்த லெவலுக்கு இதுவும் பார்க்கலாம் நீங்கள். அதே மாதிரி உங்களுக்கு ஹிஸ்டாரிக்கல், அதுலேருந்து கொஞ்சம் கூட எங்கேயுமே வெளியில் போகலை. அந்த ஹிஸ்டாரிக்கல் ஹிஸ்டாரிக்கல் மாதிரியே தான் பண்ணியிருக்காங்க. அதாவது இது ஒரு பீரியடில் நடந்த ஒரு ஜேனராக காமிச்சிருக்காங்க. அதனால் அதில் மிஸ்டேக்கே வரல. கிட்டத்தட்ட லைக் பாகுபலி அந்த அளவுக்கு தான் இருக்குது படம். பார்க்கலாம். அதாவது ரிப்பீட் ஆடியன்ஸ் கண்டிப்பாக வருவாங்க. சாங்ஸ்லேருந்து எல்லாமே நல்லா